ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பிஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் துஷ்யந்த் ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்கதரிசி நாளை முதல் உலகமெங்கும். காலை சிற்றுண்டி திட்டத்தை விரிவுபடுத்துவது தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. பட்ஜெட் அறிவிப்பை செயல்படுத்துவது குறித்து விரிவாக ஆய்வு. எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை எதிர்க்கும் வழக்கு. 6 வாரங்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். பன்னிரண்டு மணி நேர வேலை மசோதா அதிகாரப்பூர்வமாக திரும்பப் பெறப்பட்டது. மே தின கூட்டத்தில் முதல்வரின் அறிவிப்பை தொடர்ந்து அறிவிப்பு வெளியிட்டது தமிழக அரசு. திருத்தணிக்கருகே நெடும்பரத்தில் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் இருளர் குடியிருப்புகள். சேதமடைந்த தொகுப்பு வீடுகளை சீரமைத்து தர கோரிக்கை. புதுச்சேரியில் பாசிக் நிறுவன ஊழியர்கள் போராட்டம். சட்டமன்றத்தை முற்றுகையிட வந்தவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றபோது தள்ளுமுள்ளு. நில பிரச்சினைகளை தீர்க்க தனிச்சட்டம் கொண்டுவர தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆந்திராவைப் போல தமிழகத்திலும் நில அபகரிப்பு விவகாரங்களில் வெளிப்படை விசாரணை தேவை. தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத உச்சம். 2 நாட்களில் சவரன் 1,080 ரூபாய் ஏற்றம். ஒரு சவரன் 46,000 எட்டியது. மதுவிலக்கு மாநில உரிமை என்பதால் மக்கள் நலனுக்காக அதிகாரத்தை தமிழக அரசு பயன்படுத்த வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட காட்டு யானைகள். சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோ கர்நாடக மாநிலத்தில் பதிவானது என தகவல். தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. அனைவரும் சமம் என்பதுதான் திராவிட மாடல் என ஆளுநரின் கருத்திற்கு டி கே எஸ் இளங்கோவன் பதில். கல்வி பொதுப்பட்டியலுக்கு சென்று மத்திய அரசால்தான் பின்னோக்கி சென்று விட்டதாகவும் விமர்சனம். விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரம். ஏஎஸ்பி பல்வீர் சிங் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. ருவாண்டாவில் தொடர் கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் ரூபாவு நகரம். வெள்ளத்தில் சிக்கி 129 பேர் உயிரிழப்பு. வீடிழந்து தவிக்கும் லட்சக்கணக்கான மக்கள். ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பிஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் துஷ்யந்த் ஸ்ரீமன் நடிக்கும் தீர்க்கதரிசி நாளை முதல் உலகமெங்கும்.